குடியுரிமை தொடர்பான அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா இம்மாதம் 14ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் நேற்று தெரிவித்தார். இந்த உத்தேச சட்டத்திருத்தம் மிக அணுக்கமாக நேர்த்தியாக ஆய்வு செய்யப்படும் என ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டிருந்தது. அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பு பாதுகாக்கப்படுவதையும் உள்நாட்டு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதையும் உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மலேசிய குடியுரிமை பெற செய்யப்படும் மனுக்கள் தொடர்பான வழக்கில் சிக்கல் இருந்ததை அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டது. ஆகவே குடியுரிமை தொடர்பான அரசியலமைப்பு சட்டத்தில் சில ஷரத்துக்களில் திருத்தம் செய்ய உள்துறை அமைச்சின் குழுவுடன் நான் விவாதித்தேன். கடந்த பல ஆண்டுகளாக குடியுரிமை விவகாரம் பெரிய மாற்றத்தை சந்தித்திருப்பதோடு சிக்கலாகவும் மாறியிருக்கிறது என்று அவர் நேற்று தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல், மக்களோசை.